ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எல்லாம் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக் அண்ட் டிப்ஸ் தான் வந்து சொல்ல போகிறேன் ஒன்ட்ரைவ் பற்றி. லைக் ஒன்ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும், ஒன்ட்ரைவோட ஸ்பேஸ் வந்து 1 TB மட்டும்தான் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஆஃபர் பண்ணியிருப்பாங்க எல்லா பிளான்ஸஸ்லேயும் தெரியும். பட் இங்கே ஒரு ட்ரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, லைக் அந்த ஒன்ட்ரைவோட ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 5 TB வரைக்கும் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அண்ட் அந்த இன்க்ரீஸ் பண்ணால் அதுக்கு என்னென்ன வந்து லைக் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் நீங்கள் வந்து 5 லைசன்ஸ்க்கு மேலே வச்சுருக்கணும். எந்த லைசன்ஸாக இருந்தாலும் சரி, லைக் ஒன்ட்ரைவோட பிளான் 1 ஆர் பிளான் 2 வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து 5 லைசன்ஸ்க்கு மேலே இருக்கணும். லைக் பேசிக் லைசன்ஸ்லேயும் வந்து 5 லைசன்ஸ்க்கு மேலே, எந்த லைசன்ஸ் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் லைசன்ஸாக இருந்தாலும் சரி, என்டர்பிரைசஸ் லைசன்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த லைசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 5 லைசன்ஸ்க்கு மேலே நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் ஒருத்தரோட யூசர்ஸை வந்து ஒரு யூசர்ஸோட நீங்கள் ஸ்பேஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5 TB வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லைக் இப்போ நான் வந்து லாகின் பண்ணியிருக்க யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் அட்மின் அப்படின்ற யூசர் தான் இப்போ வந்து லாகின் பண்ணியிருக்கேன், கரெக்டுங்களா? ஸோ இங்கே வந்து நான் ஸ்பேஸை வந்து காட்டுறேன், எவ்வளோ ஸ்பேஸ் வந்து நான் இங்கே வந்து எனக்கு வந்து அலோகேட் ஆகிருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய ஸ்பேஸ் வந்து 1.24 TB வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அலோகேட் ஆகிருக்கு, 1 TB தான் வந்து எனக்கு வந்து அலோகேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், எவ்வளோ தூரத்துக்குன்னா 5 TB வரைக்கும் நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகணும்னா லைக் அட்மின் சென்டர் போங்க. அட்மின் சென்டரில் ஷேர் பாயிண்ட் அட்மின் சென்டர்னு இருக்கும், ஓகேங்களா? டீம்ஸு, செக்யூரிட்டி, கம்ப்ளைன்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பாயிண்ட் அட்மின் சென்டர் ஷோ ஆல் கிளிக் பண்ணி ஷேர் பாயிண்ட்னு இருக்கும். இந்த ஷேர் பாயிண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லைக் சேம் லைக் நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் ஷேர் பாயிண்ட் அட்மின் சென்டர். ஸோ இந்த அட்மின் சென்டர் போயிட்டிங்கன்னா செட்டிங்ஸ்னு இருக்கும், அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஷேர் பாயிண்டோட ஆப்ஷன்ஸை அண்ட் ஒன்ட்ரைவோட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் லிமிட்னு இருக்குது, பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் லிமிட்டை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து மினிமம் லைக் 1 TBலேருந்து லைக் 5 TB வரைக்கும் உங்களால் மாற்ற முடியும். பிஃபோராக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கும், 1024 தான் இருக்கும். ஸோ எல்லா யூசர்ஸ்க்கும் அண்ட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 1024 தான் இருக்கும், ஏன்னா டிஃபால்ட் ஸ்டோரேஜ் வந்து நம்ம அதுதான் கொடுத்துருக்காங்க மைக்ரோசாஃப்ட், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறோம்னா 5 TB வந்து மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஆஃப்டர் தட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆக்டிவ் யூசர் போங்க. ஆக்டிவ் யூசர் போயிட்டு ஆக்டிவ் யூசரோட மெனுஸ்குள்ளே போயிட்டு அதில் ஒன்ட்ரைவ் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ட்ரைவ் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே ஒன்ட்ரைவை கிளிக் பண்ணிங்கன்னா லைக் இங்கே வந்து எடிட்டுன்னு இருக்கும், எடிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் ஆல்ரெடி நான் செட் பண்ணிட்டேன், சேம் அஸ் ஆர்கனைசேஷன் டிஃபால்ட் லிமிட் பர் யூசர் வந்து பார்த்திங்கன்னா 5024 TB வந்து கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ தான் அந்த பாலிசி நான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால இட்ஸ் வில் டேக் சம் டைம் இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு. மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் ஃபார் திஸ் யூசர் அப்படின்றத நான் இங்கே வந்து 5 கொடுத்தேன்னா இப்போ வந்து எடுத்துக்காதது. ஸோ இட்ஸ் வில் டேக் சம் டைம் ஃபார் திஸ். ஸோ கொஞ்ச நேரம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அப்ளை ஆகும். ஸோ அப்போ அங்கே தான் வந்து இப்போ தான் நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது எடுத்துட்டதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து மாடிஃபை பண்ணிங்க, ஆக்டிவ் யூசரில் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்க, 5 TB அதை மாற்றுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துகிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களோட லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுவீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.